அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுடைய வீட்டில் துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கிறதா உங்களுக்கு மன அமைதி இல்லையா திடீர் திடீர் என இரத்த வாடை வீசுகின்றதா இது போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் இந்த காணொளி உங்களுக்கானது இந்த காணொலியை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நமது அன்பர்களில் சிலர் அவர்களுடைய வீட்டில் துர்நாற்றம் வீசுவதாகவும் இந்த நாற்றமானது சுத்தமாக இருக்கக்கூடிய வீடுகளில் இருந்தும் வருகிறது வீட்டில் எந்தவிதமான எலியோ வேறு பிராணிகளோ இறந்தும் கிடக்கவில்லை எதனால் இவ்வாறு வருகிறது என்று நமக்கு கேள்வி கேட்டதின் பேரில் இந்த காணொலியை பதிவேற்றுகிறோம் எந்த ஒரு நபருடைய வீட்டிலும் அதாவது சுத்தபத்தமாக வீட்டை துடைத்து பூஜைகள் செய்து வரக்கூடிய வீடாக இருந்தாலும் அதில் இது போன்ற துர்நாற்றங்கள் வீசுகிறது என்றால் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் எதற்காக என்றால் இதுபோன்று நன்றாக இருக்கக்கூடிய வீடுகளில் துர்நாற்றம் வீசுகிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது கண்ணூறு இந்த கண்ணூறு பிரச்சனை இருப்பவர்கள் வீட்டில் இது போன்ற துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கும் இதற்காக நீங்கள் பரிகாரம் செய்வதற்கோ வேறு பூஜைகள் செய்வதற்கோ எவரையும் அணுக வேண்டியதில்லை இந்த பிரச்சினைக்கு எளிய தீர்வு உங்கள் வீட்டிலேயே இருக்கிறது இதை மட்டும் நீங்கள் முறையாக செய்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணூறு பிரச்சனையானது மிக விரைவாக நீங்கும் இந்த துர்நாற்றம் வீசுவதும் இல்லாமல் போகும் இந்த துர்நாற்றமானது சில நேரங்களில் இரத்த வாடை போன்றும் வீசும் இவ்வாறு வீசினால் உங்கள் வீட்டில் இருக்கும் நபர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படப் போகிறது என்று அர்த்தம் இதற்கு நீங்கள் எந்த பயமும் கொள்ள தேவையில்லை இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடிய வீட்டில் இருக்கும் அன்பர்கள் காலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டி பூஜை அறையில் கல் உப்பு பாக்கெட்டை வைத்து குலதெய்வத்தை மனதளவில் நினைத்து குலதெய்வம் வந்து அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் புதிதாக வாங்கிய கல் உப்பை பிரித்து சுத்தமான நீரில் நன்றாக கலக்க வேண்டும் நன்றாக கலக்கிய பொழுது அந்த கல் உப்பானது முழுவதும் கரைந்துவிட வேண்டும் அந்த அளவிற்கு நீர் ஊற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கல் உப்பு முழுவதும் கரைந்த பிறகு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் எந்த இடத்தையும் விட்டுவிடாமல் உப்பு கலந்த நீரால் சுத்தமாக கழுவி துடைத்து விட வேண்டும் அவ்வாறு கழுவி துடைத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வீட்டில் இதுவரை வீசிக்கொண்டிருந்த துர்நாற்றமானது ஓடிவிடும் இரத்த வாடை வீசுவது போன்ற பிரச்சனைகள் நின்றுவிடும் இந்த கல் உப்பிற்கு தீய சக்திகளை எதிர்மறை ஆற்றலை விரட்டக்கூடிய தன்மை உள்ளதால் அத்துடன் உங்களுடைய குலதெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு செய்து இந்த முறையை செய்வதால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கண்ணூறு பிரச்சனைகள் நீங்கும் துர்நாற்றம் வீசுவதும் இல்லாமல் போகும் இந்த முறையை இந்த காணொலியை காணக்கூடிய உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்